ஜெய் சாய்ராம். நான் வந்து இன்றைக்கி புதுவிதமான கொண்டக்கடலை மசால் வந்து செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலையை வந்து நான் ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது நான் உப்பு போட்டும் வேக வச்சுருக்கேன். இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு தாளிக்கிறேன். ஜீரகம் பொரியவும் நான் வந்து 2 தக்காளி பழத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளி பழத்தையும் இப்போ நம்ம வந்து இதோட சேர்க்கலாம். இந்த தக்காளி பழம் வேகட்டும். நான் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு 6 பூண்டு, கொஞ்சம் வந்து தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாத்தையும் நம்ம வந்து கொறை கொறைன்னு வந்து அரைச்சிட்டு வரேன். நான் போய் தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுவோம். நான் இப்போ அதை வந்து தண்ணி விடாமல் கொறை கொறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பூண்டு வெங்காயத்தில் ஈரம் இருக்கு இல்லையா, அந்த ஈரம் தான் இப்போ இதை சுற்றி வந்து அரைச்சிருக்கு. இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். இப்போ இந்த மசாலுக்கு வேணுங்கிற உப்பு வந்து போடுறேன். கொண்டக்கடையில் ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொண்டக்கடலையை வந்து நம்ம இதோட சேர்த்து போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு இந்த உப்பு காரெல்லாம் கொண்டக்கடையெல்லாம் நல்லா சாரட்டும். இப்போ இதை நல்லா சுருளை வெந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மாங்காய் துருவுனது வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறேன். இந்த கொண்டக்கடலை மசால் வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நானாகவே செஞ்ச டிஷ் தான் இது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து மதியானம் லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி அதுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். புதுவிதமான கொண்டக்கடலை மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் பொரியல் மாதிரி மதியான லஞ்சுக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். எப்பொழுதும் செய்கிறது வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானாக எனக்கு தோணுனதை வச்சு புதுசாக இந்த டிஷ் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.